மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 4ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடம் 26லேருந்து மூதுரை பார்க்க போகிறோம். சரிங்களா? மூதுரை பாடலில் வந்து நமக்கு 3 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது நல்லவர் தொடர்பு, தொடர்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவு. இரண்டாவதாக கல்லாமையினுடைய இழிவு. மூன்றாவதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா கல்வியினுடைய மேன்மை. இந்த 3 தலைப்பிலிருந்து 3 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாடல்களுமே நமக்கு மனப்பாட பகுதி தான். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மூதுரை பாடல் வந்து நமக்கு 3 பாடல்களும் மனப்பாட பாடல்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆனால் இந்த பாடலை எழுதியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் அவர்கள் தான். என்ன பண்ணியிருக்காங்க, நீ பாடலை எழுதியவங்க ஔவையார் அவர்களை வந்து யாருமே நம்ம நேரில் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த ஃபோட்டோ மூலயமா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஔவையார் அவர்களை, இல்லைங்களா. ஔவையார் அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூதுரை என்ற பாடலை எழுதியவங்க ஔவையார் அவர்கள் தான். சரிங்களா? அதாவது மூதுரையை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுமை கூட்டல் உரை மூதுரை. இது சான்றோர்களினுடைய அறிவுரை என்றும் பொருள் கொள்ளலாம். மூதுமை கூட்டல் உரை என்பது தான் மூதுரை என்று பிரிக்கிறாங்க. இந்த மூதுரை என்பதற்கு சான்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்றோர்களினுடைய அறிவுரை என்றும் பொருள் கொள்ளலாம். ஆனால் இந்த மூதுரை பாடல் வந்து மக்களினுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை கூறும் நூலாக இருக்கும். அதாவது பாடல்களில் மூதுரை பாடல்கள் நிறைய எழுதியிருக்காங்க ஔவையார் அவர்கள். ஆனால் நமக்கு பாடத்தில் வந்து 3 பாடல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு பாடல்களிலும் மூதுரை பாடலில் வந்து மக்களினுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை கூறும் நூலாக தான் விளங்குகிறது மூதுரை. இந்த மூதுரையில் மொத்தம் 30 வெண்பாக்களை கொண்ட நூல். இது எளிய நடையில் அமைந்தாலும் உயர்ந்த கருத்துக்களை கூறும், இனிமையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாடல்களை படிக்கும் பொழுது மிகவும் இனிமையாக இருக்கும், உயர்ந்த கருத்துக்களை கொண்டதாகவும் இருக்கும், எளிய நடையில் அதாவது படிப்பதற்கு எளிமையாகவும் இருக்கும். ஆனால் இதில் வந்து 30 வெண்பாக்களை கொண்ட நூலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மூதுரை பாடல்களில். சரிங்களா? இப்போ ஔவையார் அவர்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நூலை இயற்றியவங்க ஔவையார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஔவையார்னா என்றாலே யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை தான் குறிக்கும். ஔவையார் என்பது பெண் தான் இல்லையா, ஆண் கிடையாது இல்லையா. அதனால் ஔவையார் என்றாலே யாரை குறிக்கும், பெண்களை குறிக்கும், அதாவது பெண்ணை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஔவையார் அவர்கள் தமிழ்நாட்டில் சங்க காலம் முதல் ஔவையார் என்னும் பெயருடைய புலவர் பெருமக்கள் பலர் வாழ்ந்துள்ளனர். அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சங்க காலத்திலிருந்தே ஔவையார் என்னும் பெயருடைய புலவர் பெருமக்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்களாம், வாழ்ந்து வந்தாங்களாம். இதில் மூதுரையை இயற்றிய ஔவையார் ஆத்திச்சூடி, நல்வழி, கொன்றை வேந்தன் முதலான நூல்களையும் இயற்றியுள்ளார். அதாவது ஔவையார் அவர்கள் மூதுரை என்ற பாடல்களை எழுதுவது மட்டும் இல்லாமல் ஆத்திச்சூடி, நல்வழி, கொன்றை வேந்தன் என்னென்ன எழுதியிருக்காங்க, மூதுரையை மட்டும் எழுதலை, மூதுரையை மட்டும் எழுதாமல் ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்க, நல்வழி எழுதியிருக்காங்க, கொன்றை வேந்தன் எழுதியிருக்காங்க முதலான நூல்களையும் ஔவையார் அவர்கள் எழுதியிருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டில் சங்க காலத்திலிருந்து ஔவையார் என்னும் பெயருடைய புலவர் பெருமக்கள் நிறைய பேர் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் ஔவையார் என்றாலே பெண்ணை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இவங்க தான் ஔவையார். ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன், இவங்க தான் யார், ஔவையார் அவர்கள். ஆனால் ஔவையார் வந்து மூதுரை பாடல் எழுதியிருந்தாலும் அதில் 30 வெண்பாக்களை கொண்ட நூலாகும். அதாவது மக்களினுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை கூறும் நூலாக இருக்கும், படிக்கிறதுக்கு எளிமையாகவும் இருக்கும், உயர்ந்த கருத்துக்களை கொண்டதாகவும் இருக்கும், இனிமையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு பாடல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நல்லவர் தொடர்பு. தொடர்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல உறவுகளோடு தொடர்பு கொள்ளுதல். உறவு தொடர்புனா உறவு. அதாவது இப்போ நம்ம எல்லாரிடமும் பழகுறோம், பேசுகிறோம், எல்லாமே பண்ணுறோம் இல்லையா. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கிடமும் நம்ம பேசும்போதும் பழகும் பொழுதும் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் இல்லைங்களா. நல்லவர்கள் நல்ல குணம் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு தீய குணம் இருக்கும் இல்லைங்களா. அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க, ஒவ்வொரு மாதிரி பழகுவாங்க இல்லையா. அப்போ இந்த மூதுரை பாடல் மூலமாக ஔவையார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லவர்களோடு மட்டும் என்ன பண்ணணும், உறவு வச்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பாடல் மூலம் நம்ம பார்க்க போகிறோம்.
அதாவது நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாரை காண்பதுவும் நல்லது தான். அதாவது இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் எவ்வளவோ மக்கள் இருக்கின்றார்கள், ஆனால் எல்லாரும் வந்து ஒரே குணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள் இல்லையா. எல்லாரும் தனித்தனி குணங்கள் படைத்தவர்களாக தான் இருப்பாங்க இல்லையா. அப்போ எவ்வளவோ மக்களில் ஏதாவது ஒருத்தவங்க மட்டும்தான் அதாவது என்ன பண்ணுவாங்க, நல்ல குணங்கள் உடையவங்க. ஆனால் அதை மாதிரி பார்க்கறது வந்து ரொம்ப அதிகம் இல்லைங்களா. அப்போ நல்லவர்களை காண்பதுவும் நல்லது தான், நன்றி. அதாவது நல்லாரை காண்பதுவும் நன்றே, நல்லவர்களினுடைய நல்ல பண்பு நலன்களையும் காண்பதுவும் நல்லது தான். நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும், அதாவது நல்லவர்கள் நலமிக்க நல்லவர்கள் கேட்பதுவும், அதாவது நலமிக்க நல்லார் சொல், அதாவது நல்லவர்கள் என்ன சொற்கள் சொல்கின்றார்களோ அந்த சொற்கள் எல்லாமே காதுகளுக்கு கேட்பதுவும் நல்லது தான். நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றி. நல்லார் குணங்கள், குணங்கள்னால் நல்ல பண்புகள்னு அர்த்தம். குணங்கள்னால் என்னது, நல்ல பண்புகள். குணங்கள்னால் நல்ல பண்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது நல்ல பண்புகள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே, நல்லவர்கள் கூறும் அறிவுரைகளை கேட்பதுவும் நன்று, அவங்களுடைய அறிவு ஒழுக்கங்களில் நிறைந்து காண்பதுவும் நல்லது தான். அதுக்கப்புறம் நல்லார் நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும், அதாவது நல்ல பண்பும் நல்ல பண்பு நலன்கள் உடைய நல்லார் சொல் கேட்பதுவும் நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றி. அதாவது நல்லவர்கள் கூறும் பண்பு நலன்களை நல்லவர்களுடைய நல்ல பண்பு நலன்களை பற்றி பேசுவதும் நல்லது, அவரோடு இணங்கி இருப்பதுவும், அதாவது அத்தகைய நல்லவர்களோடு சேர்ந்து வாழ்வதும் நல்லது. இணங்கி இருப்பதும்னா சேர்ந்து வாழது, இணங்கி இருப்பதுனா என்னது, சேர்ந்து அவர்களோடு நல்லவர்களோடு சேர்ந்து வாழ்வதும் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இணங்கி இருப்பதுனா சேர்ந்து வாழ்வது, குணங்கள்னால் நல்ல பண்புகள் சரிங்களா. அதாவது நல்லாரை காண்பதுவும் நன்றி, அதாவது அறிவு ஒழுக்கங்களை காண்பது, அறிவு ஒழுக்கங்களில் நிறைந்தவரை காண்பதுவும் நல்லதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது இந்த உலகத்தில் நல்லவர்களை பார்ப்பது எவ்வளவோ ஒரு பெரிய விஷயமாக இருக்குது இல்லையா. எல்லாரும் வந்து நல்லவர்களும் நம்மளால் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ அறிவிலையும் சரி ஒழுக்கங்களிலும் சரி நிறைந்தவர்களை காண்பதுவும் நல்லது தான். நல்லமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றி, அதாவது நன்மை தரும் அவருடைய சொற்களை கேட்பதும். இப்போ நமக்கு நல்லது நடக்க போகுது, அவங்க சொல்கிறதால அதை கேட்கறதால நமக்கு நல்லது நடக்குதுன்னா அதை கேட்பதுவும் நல்லது தான். நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றி அவரோடு, அதாவது நல்லவர்களுடைய நல்ல பண்புகளை பற்றி பேசுதல் என்பதும் நல்லது தான். ஒருத்தவங்க நல்லது இருக்காங்கன்னா இவங்க இப்படி அதாவது இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி நல்ல பண்பு நலங்களை நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லையா, அதுவும் நல்லது தான். அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று, அதாவது நல்லவர்களோடு அத்தகைய நல்லவர்களோடு சேர்ந்து வாழ்வதுவும் என்னது தான், நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த பாடலினுடைய பொருள் புரியுதுங்களா. அதாவது நல்லவர்களோடு எந்த அளவிற்கு அறிவு ஒழுக்கங்களில் சிறந்து இருக்க வேண்டும், அவர்களுடைய சொற்கள் எந்த அளவுக்கு கேட்க வேண்டும், அவர்களுடைய நல்ல பண்புகளை பற்றி பேசுதல் எவ்வளவு நல்லது, அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட நல்லவர்களோடு சேர்ந்து வாழ்வதும் நல்லது தான் என்பதை பற்றி இந்த பாடல் கருத்துக்கள் மூலம் நல்லவர்களினுடைய அறிவு ஒழுக்கங்களை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, அருமையாக கருத்துக்களை மூதுரை பாடல் மூலம் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஔவையார் அவர்கள் எழுதியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லாமையினுடைய இழிவு. கல்லாமையினுடைய இழிவை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது சுவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும், சுவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும், அவையல்ல நல்ல மரங்கள் அவை நடுவே நீத்தோலை வாசியா நின்றான் குறிப்பிரிய மாட்டாத் அவன் நல் மரம். சுவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும், அவையல்ல நல்ல மரங்கள் அவை நடுவே நீத்தோலை வாசியா நின்றான் குறிப்பிரிய மாட்டாதவன் நல்ல மரம் அப்படின்னு
அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பாடல் கொடுத்துருக்காங்க இல்லையா. இன்றைக்கி வந்து ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம், ஔவையாரை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் நல்லவர்களினுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கணும் என்பதை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த பாடல்களை வந்து படிச்சுருக்கோம் இல்லையா, அதனுடைய கருத்துக்களை வந்து அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, நன்றிப்பா.